கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த வாரமெல்லாம் சுகபத்திரமாக காக்கப்பட்டோம். நம்மை பாதுகாத்த தேவன் நம்மை பராமரித்து போஷித்து இம்மட்டும் வழிநடத்தி வந்தார். இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்களினாலே நன்மைகளினாலே நம்மை திருப்தியாக்கியிருக்கிறார். அவைகளை நினைவு கூர்ந்து கர்த்தரை இன்றைக்கு ஆராதிக்கப் போகிறோம். நான் ஒரு சிறிய ஜெபம் பண்ணின பிறகு இன்றைய ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தங்களை கொண்டு வந்து உட்காருங்க. பயபக்தியோடு இன்றைக்கு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, பயங்கரங்கள், கொள்ளை நோய்கள், வாதைகள் நிரம்பியிருக்கிற, எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பத்திரப்படுத்தி போஷித்து வழிநடத்தி பலவிதமான நன்மைகளினாலே திருப்தி ஆக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. அதனாலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனை நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பக்தி விருத்தியாகவும் உமக்கு பிரியமாகவும் உமக்கு உகந்த ஆராதனைகளை நாங்கள் ஏறெடுக்கத்தக்கதாகவும் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் வேத புஸ்தகத்திலிருந்து உங்களை கர்த்தரை ஆராதிப்பதற்கு சில விஷயங்களை சொல்லி ஆயத்தப்படுத்த ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு இரண்டு பாடல்களை பாட கேட்போம். ஏசையா, நீ ஜீவனரா
ஜீவன ராகாலலோ நீ நாமமே பிரதித்வனிஞ்சனே நா விமோச்சகுடா ஏசையா நீதி மந்துனி கானன்னு தீர்ச்சி நீது ஆத்மதோ நனு நிம்பினந்துனா நீதி மந்துனி கானன்னு தீர்ச்சி நீது ஆத்மதோ நனு நிம்பினந்துனா நீவு சூப்பினா நீ கிருபனி சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தி துதித்து பாடல்களை பாடியிருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் பாடல்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் அவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் அவருக்கு பிரியமான ஆராதனை என்று சங்கீத புஸ்தகத்தில் 69:30-31 வசனத்தில் வாசிக்கிறோம். இது மட்டும் ஆண்டவரை பாடி போற்றி பாடல்களினால் அவரை துதித்தோம். இப்பொழுது ஸ்தோத்திரங்களை பலிகளாக அவருடைய பாதப்படியில் சமர்ப்பித்து கர்த்தரை ஆராதனை செய்யப்போகிறோம். கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஆராதிப்பதற்கு வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்த வாஞ்சிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து இன்றைய ஆராதனையின் செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆராதனை செய்தியின் தலைப்பு, தேவனுடைய குமாரனை ஆராதிப்போமாக, தேவனுடைய குமாரனை ஆராதிப்போமாக என்பது. மத்தேயு சுவிசேஷம் 14 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார் என்று நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு 23:33-33 ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
எல்லா ஜனங்களையும் அனுப்பிவிட்டு தனிமையிலே ஜெபிக்கும்படி ஒரு மலைக்கு போகிறார். அவருடைய சீஷர்களை படகிலே ஏறி வேறு ஒரு ஊருக்கு போக சொல்லி இவர் ஜபத்தில் தரித்திருக்கிறார். சீஷர்கள் படகு பயணம் பண்ணுகிறார்கள். சமுத்திரத்தின் நடுவில் வரும்பொழுது எதிர்காற்று வீசினதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த எதிர்காற்றின் மத்தியில் படகு மூழ்கிவிடும் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பயந்து போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இரவு நேரத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக வந்தார். அப்போது சீஷர்கள் இயேசுவை பார்த்து அந்த இருட்டில் பேய் என்று நினைத்து பயந்து போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று அவர்களுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு, அப்படியானால் நானும் இந்த கடலில் உம்மை போல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து வா என்று சொன்னார். பேதுருவும் கடல் மேல் நடந்து வந்தார். அந்த காற்று அதிகமாக வீசினதை பேதுரு பார்த்து தண்ணீரிலே அவர் மூழ்கிவிட்டார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையை நீட்டி அவரை தூக்கிவிட்டார் என்று வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் படகுல வந்து உட்கார்ந்தார்கள். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 14:33 என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். அப்பொழுது படைவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இங்கிலீஷில் தே வர்ஷிப் ஹிம் என்று இருக்கும். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் இன்றைக்கே அந்த தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து சீஷர்களை ரட்சித்தார், காப்பாற்றினார். அற்புதமாக அங்கே அந்த காற்றை அமைதலாக்கி அவர்கள் மறுகரைக்கு கொண்டு போனார். அதற்காக அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை ஆராதனை செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு அதே தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்திருக்கிறார். நம்மையும் பாதுகாத்து கொண்டு, பத்திரப்படுத்தி கொண்டு, போஷித்து கொண்டு, வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் நாமும் கூட நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து இந்த தேவனுடைய குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், செய்திருக்கிற பெரிய காரியங்கள் நம்மை நினைவு கூர்ந்து, நமக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. அவைகளில் ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த 5 காரியங்கள், அந்த 5 வசன குறிப்புகள் நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொண்டு நன்றி உள்ள இருதயத்தோடு நாமும் கூட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போமாக. முதலாவதாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்த சாத்தானுடைய காரியங்களை எல்லாம் அழித்தார். 1 யோவான் 3:8 வாசிக்க கேட்போம். பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் காரியங்களை அழிப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நமக்குள்ளே கூட எத்தனையோ பிசாசின் காரியங்கள் இருந்துச்சு. எத்தனையோ பிசாசினாலே ஏவப்பட்டு செய்து கொண்டிருந்த பாவ பழக்கங்கள் இருந்துச்சு. எத்தனையோ விதமான பிசாசினுடைய வழிகளில் நடந்து கொண்டிருந்தோம். அப்படியாக பிசாசானுடைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் அழித்திருக்கிறார்.
இன்றைக்கு நாம் பிசாசுடைய காரியங்களை செய்கிறது இல்லை, தேவனுடைய காரியங்களை நற்கிரியைகளை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை செய்கிறவர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக சுதந்திரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரணத்துக்காக, அதாவது நமக்குள்ளே இருந்த பிசாசின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து விட்டார், ஆண்டவருடைய கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்மை மாற்றிவிட்டார். இந்த காரணத்துக்காக ஆண்டவரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். இரண்டாவதாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான கடவுள் யார் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு அறிவையும் ஞானத்தையும் தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை 1 யோவான் 5:20 நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருளினார். இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங், God has given us an understanding to understand who is true God. ஒரு புத்தியை, அறிவை, ஞானத்தை தந்திருக்கிறார். ஒரு மெய்யான கடவுள் யார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, இயேசுவை என்றைக்கு நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அவர் நமக்குள்ளே வந்தார். அந்த தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்த பிறகு நமக்கு ஒரு தெய்வீக ஞானம் கிடைத்திருக்கிறது. தெய்வீக ஞானத்தை நாளுக்கு நாள் நாம் பெற்றுக்கொண்டு நாம் மிகுந்த தெளிந்த புத்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தபொழுது அவர் நமக்கு ஞானமானார் என்று 1 கொரிந்தியர் 1:30 வாசிக்கிறோம். அவர் நமக்கு ஞானமாக மாறிவிட்டு ஒரு மெய்யான தெய்வத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு அவருடைய வழியில் நடந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த காரியத்துக்காக, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ளவும் அந்த தெய்வத்துக்கு பிள்ளைகளாக மாறி அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளவும் நமக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுத்திருக்கிறார். அதனாலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கப் போகிறோம். 3வதாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுக்கு சத்துருக்களாக இருந்த நாம் இன்றைக்கு அவரோடு கூட ஒப்புரவாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இந்த விஷயத்தை வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:10 வாசிக்க கேட்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அதாவது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக சத்துருக்களாயிருந்த நாம், ஆண்டவருக்கு சத்துருக்களாயிருந்த நாம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுகிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 8:37 சொல்லுகிறது போல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் வாரிசுகளாய் மாறியிருக்கிறோம். 1 பேதுரு 2:9 எழுதியிருக்கிறபடி ஆண்டவருடைய ஆசாரியர்களாய் மாறியிருக்கிறோம். இப்படி பலவிதமான ஸ்தானங்களும் மேன்மைகளும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆண்டவரோடு ஒப்புரவான பிறகு நாம் பெற்றிருக்கிறோம். இவைகளை நினைவு கூறுவோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போமாக. 4வதாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான்காவது குறிப்பு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:14. கொலோசியருக்கு அது நிருபம் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ பாவ மன்னிப்பு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது, அல்லது பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பரிசுத்த வேதாகமத்தில் ஆகாபை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது. அவர் தன்னுடைய மனைவியாகிய இசபேல் தூண்டிவிட்டபடியெல்லாம், ஏவிவிட்டபடியெல்லாம் பாவ காரியங்களை செய்வதற்கு அவளுக்கு தன்னை விற்று போட்டார் என்று. அதே போல தான் சாத்தானானவன் நம்மை தூண்டிவிட்டபடியெல்லாம், ஏவிவிட்டபடியெல்லாம் பாவமான காரியங்களை செய்ய, பாவமான வழிகளுக்கு போக, துன்மார்க்கமான விஷயங்களை செய்யத்தக்கதாக நாமும் கூட சாத்தானுக்கு நம்மை நாமே விற்று போட்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில் தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார் என்று கொலோசியர் 1:14 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 1:18-19 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற வெள்ளியினாலோ பொன்னினாலோ அல்லாமல் விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை பாவ காரியங்கள் செய்வதற்காக சாத்தானுக்கு விற்று போட்டிருந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு அவருடைய சொத்தாய் மாற்றிக்கொண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த காரணத்துக்காக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கப் போகிறோம். 5வதாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அதற்காக அவரை ஆராதிக்கப் போகிறோம். 1 யோவான் 5:11 வாசிப்போமானால் இப்படியாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. அதாவது தேவன் நித்திய ஜீவனை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், இந்த அற்பமான வாழ்க்கை எப்பொழுது முடித்தாலும் அந்த நித்திய ஜீவன், நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கிறதுக்கு தானே அந்த மகிமையான வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மரணத்துக்கு பயப்படாமல் இருக்கிறோம். சில நேரங்களில் மரிப்பது எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற அளவுக்கு மரண பயம் இல்லாதவர்களாக தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தைரியம், அந்த ஒரு மரண பயமின்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வோம் என்கிற நம்பிக்கை, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார், அதற்காக கர்த்தரை நாம் ஆராதனை செய்யப்போகிறோம். ஆகவே அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, இந்த 5 விஷயங்களை நம்முடைய சிந்தையில் வைத்துக் கொள்வோம். இந்த 5 காரியங்களுக்காக கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். 1வது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் அழித்து விட்டார், அதற்காக அவரை ஆராதிக்கப் போகிறோம். 2வதாக, சத்தியமுள்ள உண்மையுள்ள மெய்யான தேவனை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நமக்கு வேண்டிய புரிதலை, அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தார், அதற்காக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கப் போகிறோம். 3வதாக, ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை அவருடைய மரணத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கிவிட்டார். இந்த காரணத்துக்காக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கப் போகிறோம்.
நான்காவதாக அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாய் நம்மை பிசாசினிடத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கப் போகிறோம். ஐந்தாவதாக நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அதனாலே தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கப் போகிறோம். நான் இப்பொழுது ஒரு ஜபம் பண்ண போகிறேன். இந்த ஜபம் பண்ணின பிறகு தேவனை ஆராதிப்பதற்கு 10 நிமிடங்கள் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். அந்த நேரத்தில் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கண்ணீரோடு ஆராதனை செய்யுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு சீஷர்கள் படகு பிரயாணம் பண்ணின பொழுது ஆண்டவரே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர்களை ரட்சித்தார். அதனால் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறிக்கை செய்து உம்மை ஆராதனை செய்தார்கள் என்று வாசித்தோம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்களும் எத்தனையோ விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றிருக்கிறோம். அவைகளை ஒரு 5 தியானித்தோம். அவைகளை எங்களுடைய சிந்தையிலே வைத்து கொண்டு உம்மை ஆராதிக்கப் போகிற இந்த நேரத்தை கர்த்தர் எங்களோடு இருந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உமக்கு உகந்த ஆராதனைகளை ஏறெடுக்க எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஒரு நாள் உன் கை கண்டேனையா அண்ணால் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உன் கை கண்டேனையா அண்ணால் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரி பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்து நன்றி உள்ள இருதயத்தோடு எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு சமர்ப்பித்து உம்மை தொழுது கொள்கிற பாக்கியமும் சிலாக்கியமும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கண்ணீரோடு ஆராதனை செய்திருக்கிறார்கள். அடியானும் கூட உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக என்னுடைய அற்பமான துதி ஸ்தோத்திர ஆராதனைகளையும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய பாதப்படியில் சமர்ப்பித்து உம்மை தொழுது கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் செய்தியை தியானிக்கப் போகிறோம். சொல்லப்போகிற இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இது நல்ல ஒரு ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும்
பக்தி விருத்தியும் உண்டாக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் கூட கண்களை மூடி அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நீங்களும் பிரேயர் பண்ணிக்கணும். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, இப்பொழுது நீர் சொன்ன உம்முடைய செய்தியை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். சொல்லப்போகிற இந்த செய்தி, இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் கேட்கப் போகிற ஒவ்வொருவருக்கும் பக்தி விருத்தியும் ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆகாரமாகவும் ஞானத்தையும் நல்ல ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவர் இந்த செய்தியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவ மார்க்கத்தின் சிறப்புகள். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு பல விதமான சிறப்புகள் உண்டு. அதில் ஒரு 7 சிறப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக, கிறிஸ்துவர்களாக நாம் போய்கொண்டிருக்கிற, நாம் நடந்து கொண்டிருக்கிற, நாம் பயணித்து கொண்டிருக்கிற இந்த மார்க்கம், இது ஜீவனுக்கு போகிற ஒரு மார்க்கம். மத்தேயு சுவிசேஷத்தில் 7:14 கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லியிருக்கிறார். இந்த மார்க்கத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஜீவனுக்கு, அதாவது பரலோகத்திற்கு, மோட்சராஜ்யத்துக்கு போய் சேருவார்கள் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். இந்த மார்க்கம் தானா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற மார்க்கம் என்று, வேறு மார்க்கமே இல்லையா என்று நிறைய பேர் ஆராய்ந்து புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் வரலாற்றை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், விஞ்ஞானிகள், மெத்த படித்தவர்கள், நல்ல கலைஞர்கள், அறிஞர்கள், ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்ததை நாம் கவனிக்க முடியும். இந்த கிறிஸ்துவ மார்க்கம் இறையியல்படியும் வரலாற்றின்படியும் விஞ்ஞானத்தின்படியும் இது ஒரு உண்மையான வழி, இது ஒன்று மட்டுமே நமக்கு மோட்சத்திற்கு வழிநடத்தக்கூடிய வழி. இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் சொல்லப்படுகிற, நம்பப்படுகிற, வழிபடுகிற இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். அவர் சரித்திரத்தை 2 பிளந்து கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரபூர்வமாக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிற ஒரு உண்மையான கடவுள் என்று சொல்லி உலகத்துக்கு புரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கடவுளும் உண்மையான மார்க்கமாக இருக்கிற மார்க்கம்தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம். இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு உண்மையான மார்க்கம். இந்த கிறிஸ்துவ மார்க்கம் அறிமுகப்படுத்துகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, உண்மையான இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தர், உண்மையான ஒரே தெய்வம் என்பது நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படியாக இந்த கிறிஸ்துவ மார்க்கம் இந்த வகையில் சிறப்பு பெற்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. 2வதாக, கிறிஸ்துவ மார்க்கத்தின் 2வது சிறப்பு என்ன என்றால், இந்த மார்க்கத்தில் நடக்கிறவர்களோடு கூட கடவுள் துணையாயிருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலையும் துணையாயிருப்பார். ஏசையா 46 இதை சொல்லியிருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நடக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் துணையாய் இருப்பதாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை, ஏசையா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்.
நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நாம் நம்பியிருக்கிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். இது இரண்டாவது சிறப்பு. அருமையான கற்றுப்பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி. நம்முடைய ஆண்டவர் இந்த மார்க்கத்தில் நடக்கிற நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்து நமக்கு வருகிற எல்லா விதமான ஆபத்துகள், எல்லா விதமான சூழ்ச்சிகள் இருந்து நம்மை ரட்சிப்பார். வேதம் அதை சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம், உபாகமம் 20:4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். நமக்காக நம்முடைய சத்துருக்களோடு கூட நம்முடைய ஆண்டவர் யுத்தம் செய்வார். தீய சக்திகளாக இருக்கட்டும், சாத்தானாய் இருக்கட்டும், மனுஷிக சக்திகளாக இருக்கட்டும், யாராயிருந்தாலும் இந்த மார்க்கத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களோடும் நமக்கு துணையாக இருந்து நமக்காக யுத்தம் செய்து நமக்கு எந்த ஆபத்துகளும் நேரிடாதபடிக்கு நம்மை ரட்சிக்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருப்பார். இரண்டாவதாக, கர்த்தர் இந்த வழியில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்து அவர்களுக்கு எப்பேற்பட்ட வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதில் அவர்கள் அழிந்து விடாதபடிக்கு, முழுகி விடாதபடிக்கு அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றுவார், தப்பு வைப்பார் என்று ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43:2 வாசிக்கிறோம். மூன்றாவதாக என்னவென்றால், இந்த இரண்டாவது குறிப்பில் இந்த மார்க்கத்தில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். அவர்கள் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி கொண்டு அவர்கள் வழி நடத்தி கொண்டிருப்பார். இதை தான் ஆதியாகம் புஸ்தகத்தில் 28:15 ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நடக்கிற நமக்கு ஆண்டவர் துணையாக இருந்து வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். எல்லா பிரச்சனைகளும், சோதனைகளும், வேதனைகளும் ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார். ஆகவே இந்த கிறிஸ்துவ மார்க்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கத்தின் மூன்றாவது சிறப்பு, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் துணையாக இருந்து அவர்களுக்காக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, கர்த்தர் இந்த மார்க்கத்தில் நடக்கிறவர்களுக்காக செயல்படுகிறவராய் இருப்பார். பல வசனங்கள் வேதத்தில் இதற்கு ஆதாரமாக பார்க்க முடியும். இப்பொழுது அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 42:16. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், கோணலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மார்க்கத்தில், இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருந்து அந்த மார்க்கத்தில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ
அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய சிறப்பு. இதை தான் தாவீது ராஜா ஒரு நேரத்தில் சொல்லும்பொழுது கூட 138 சங்கீதம் 8 வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னார். ஆக வேறுமே எனக்கு கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வழியில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துணையாக இருந்து இங்கே சொல்லுகிறார், இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இருள் பயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இருள் செயல்பட முடியாத சூழ்நிலைக்கு அடையாளமாக இருக்கிறது. இருள் குழப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பயத்தின் மத்தியிலேயும் செயல்பட முடியாத சூழ்நிலையிலேயும் குழப்பத்தின் மத்தியிலேயும் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தர் செய்வார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. மற்றும் இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். கோணலானவைகள் என்றால் கெட்டுப்போன, பாழாய்ப்போன சூழ்நிலைகள், ஒழுங்கீனங்கள், இவைகளை எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்காக கர்த்தர் செயல்பட்டு இது மட்டுமல்ல, அவர்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருப்பார். ஆகவே தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. நான்காவதாக, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு மார்க்கம். காரணம், இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிற வாழ்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பல வகையான பலன்களை தருகிறார். பல வகையான பலன்கள், ஒரு 7 விதமான பலன்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மார்க்கத்தில் நடக்கிற கர்த்தர் பிள்ளைகள் பாவக்கிரியைகளை விட்டு கர்த்தருக்காக நற்கிரிகளை செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அவர்களுடைய வாழ்நாட்களில் அவர்கள் என்னென்ன நற்கிரிகளை செய்வார்களோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பலன் தருவார் என்று மத்தேயு சுவிசேஷம் 16:27 வசனத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த மார்க்கத்தில் வாழ்கிற கர்த்தர் பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவருக்காக சேவை செய்வார்களோ, ஊழியம் செய்வார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் தகுந்த பலன்களை கொடுத்து அவர்களை உயர்த்துவார் என்று யோவான் சுவிசேஷம் 12:26 வாசிக்கிறோம். மூன்றாவதாக, இந்த மார்க்கத்தில் வாழ்கிற கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள், உழைப்பு, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கெல்லாம் தகுந்த பலனை தருவார் என்று எபிரேயருக்கு நிருபம் 16:10 வாசிக்கிறோம். நான்காவதாக, ஆண்டவருடைய நாமத்திற்காக யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் வாழ்கிற பிள்ளைகள் செலவு பண்ணுவார்களோ அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார் என்று மத்தேயு சுவிசேஷம் 19:21 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக யாரெல்லாம் உதவி செய்வார்களோ, ஊழியத்தை தாங்குவதற்காக காணிக்கைகளை கொடுப்பார்களோ, அவர்களுக்கும் ஆண்டவர் தகுந்த பலனை தருவார் என்று மத்தேயு சுவிசேஷம் 10:42 வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல், இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளைக்கு பயந்து கீழ்ப்படிந்து எல்லா மக்களுக்காக பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணி மன்றாடி ஜபம் பண்ணுவாங்களோ அவர்களுக்கு தகுந்த பலன் கர்த்தர் அவர்களுக்கும் தருவார் என்று 1 Kings 3:8 சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். ஏழாவதாக, இந்த கர்த்தருடைய வழியில் நடக்கிற வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான
போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் வரும். பிசாசானவன் இந்த வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு சோதிப்பதற்கென்றே பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவோடு சொல்லும் பொழுது சொன்னார். ஆனால் யார் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சூழ்ச்சிகள் நடந்தாலும், நிந்தைகள் அவமானங்கள் ஏற்பட்டாலும், அந்த சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக சகித்து கொண்டு பொறுமையாயிருக்கிறவர்களுக்கும் அதற்கு தகுந்த பலனை ஆண்டவர் தருவார் என்று மத்தேயு சுவிசேஷம் 5:12 வாசிக்கிறோம். இப்படியாக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வழியிலே நடக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு பலவிதமான பலன்களை கர்த்தர் தந்து அவர்களை மகிமைப்படுத்துவார், இந்த உலகத்திலேயும் மகிமையிலேயும் மேன்மைப்படுத்துவார் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆகவே இந்த கிறிஸ்துவ மார்க்கம் மிகவும் சிறப்பான ஒரு மார்க்கம் என்று இதனால் நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் பயணித்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ மார்க்கத்தின் சிறப்புகள். 5வது சிறப்பு, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் வெற்றியுள்ள மார்க்கம். இதில் பயணிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருந்து வெற்றியை தருவார். யோசுவா 1:8 யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை சொல்லுகிறார். இந்த வாசிக்க கேட்போம். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாணமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அதாவது உன்னுடைய வழியில் நீ எல்லா காரியங்களிலேயும் ஜெயம் பெறுவாய், சக்சஸ்ஸான ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இந்த வழியில் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வேதத்தை தந்திருக்கிறார். அதை படித்து அதன்படி நடந்து எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்க முடியும். கிறிஸ்துவ மார்க்கத்தில் தோல்வி என்பது இருக்காது, எல்லாவற்றிலேயும் வெற்றி தான். காரணம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வேத புஸ்தகம் நாம் எப்படி நடக்க வேண்டுமோ, எப்படி நடக்கக்கூடாதோ, என்ன தீர்மானம் எடுக்க வேண்டுமோ, எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை வழி நடத்தும். இதை தான் சங்கீத புஸ்தகத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். 1வது சங்கீதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நிற்காமல், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காராமல், அதாவது இந்த பாவமான காரியங்கள், பாவமான சகவாசங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடந்து கொண்டால் நாம் செய்வதெல்லாம் ஜெயமாகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த கிறிஸ்துவ மார்க்கம் வெற்றி நிறைந்த மார்க்கமாக இருக்கிறது, இதில் தோல்வி என்பதே இருக்காது. ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டு வழி நடத்தி கொண்டு இருப்பார். இது வெற்றியுள்ள ஒரு மார்க்கம். 6வதாக, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய 6வது சிறப்பு என்னவென்றால், இந்த மார்க்கத்தில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துணையாக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்கி நடத்துவார். இதை தான் 32வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 32வது சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நாம் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லி இந்த மார்க்கத்தில் வழி நடத்துவார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சுலாக்கியம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய வழிகளில் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை,
நமக்கு போதித்து ஆலோசனை சொல்லி நடத்துகிறார் என்றால் அப்படிப்பட்ட பயணம் எப்படியாய் இருக்கும்? மகிழ்ச்சி, வெற்றி, சந்தோஷம் நிறைந்த ஒரு பயணமாக, வழியாக, பாதையாக இது இருக்கும். நம்முடைய ஆண்டவர் யோசனைகள் சொல்லுவதில் பெரியவராயிருக்கிறார் என்று எரேமியாவிலேயும் கூட நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 32:19 வாசிக்க கேட்போம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவராயிருக்கிறீர் என்று பக்தன் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் யோசனைகள் சொல்லுவதில் பெரியவர். அவர் God is great in counseling. நமக்கு யோசனை கொடுக்கறதுல ஆண்டவர் பெரியவர். அவருடைய யோசனைகள் அற்புதமானவைகள். அவருடைய யோசனையின்படி நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழிகளை ஆசீர்வாதமான ஒரு வழிகளாக மாற்றி வழி நடத்துவார். கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற 6வது சிறப்பு இது. இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தின் 7வது சிறப்பை கவனிப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ மார்க்கம் முடிவில் நமக்கு மகிமையை கொடுக்கிற ஒரு மார்க்கமாக, அதாவது மகிமை பொறிந்தவராக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாரே, அந்த இடத்திற்கு நம்மை சேர்க்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. 1 பேதுரு 5:10 இதை நாம் வாசிக்கிறோம். நம்மை அந்த மகிமையில் சேர்த்து கொள்வதற்காகவே இந்த வழியில், கிறிஸ்தவ வழியில் நடக்கத்தக்கதாக கர்த்தர் அழைத்திருக்கிறாராம். இந்த மார்க்கத்தில் பயணிக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற பரலோகத்தின் மேன்மைகள் ஒரு 5 உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். 1வது, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் இருக்கிற அந்த மகிமையில் நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். அதை நாம் 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மை ஆண்டவர் தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அதாவது நித்திய நித்தியமாய் மகிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் நாமும் அவரோடு கூட அந்த மகிமையிலே வாழத்தக்கதாக அழைத்திருக்கிறார். இந்த மார்க்கம் நித்திய மகிமைக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். இன்னும் பரலோகத்தின் மேன்மைகள் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். 2வதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நமக்கென்று அவர் உண்டாக்கின வாசஸ்தலங்களை, மாளிகைகளை நமக்கு தரப்போகிறாராம். யோவான் சுவிசேஷம் 14:13 இதை சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நமக்காக வாசஸ்தலங்களை பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அந்த வாசஸ்தலங்களை நமக்கு தரப்போகிறார். 3வதாக இந்த பரலோகத்தின் மேன்மைகள் என்று பார்க்கும் பொழுது, நாம் பரலோகத்துக்கு போன பிறகு தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடைக்காரர்களாக இருப்பார்களாம், வேலைக்காரங்களாக இருப்பாங்களாம். வேதத்தில் எபிரியருக்கு அதன் நிருபம் 1:14 நாம் அதை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவ தூதர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு எல்லாருக்கும் தேவ தூதர்கள் பரலோக ராஜ்யத்தில் பணிவிடை செய்கிறவர்களாக, வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் நாம் பிரவேசித்த பிறகு நமக்கு கிரீடங்களை ஆண்டவர் தருவார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 2 பேதுரு 4:8 அவர் இதை சொல்லுகிறார், நான்
பரலோகத்துக்கு போகப் போகிறேன், என்னுடைய வாழ்நாட்கள் முடியப் போகிறது, எனக்காக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் கிரீடங்களை தருவார் என்று அங்கே சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே, அதாவது நான் பரலோகத்துக்கு போன பிறகு எனக்கு அந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய வருகையை விரும்புகிற யாவருக்கும் கிரீடங்களை ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கிற யாவருக்கும் ஆண்டவர் கிரீடங்களை தருவார் என்று பவுலடியார் இங்கே சொல்லுகிறார். ஆகவே நமக்கு ஆண்டவரிடத்திற்கு போன பிறகு அந்த பரலோகத்தின் மகிமைகளில் இன்னொன்று என்னவென்றால், கிரீடங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். கிரீடங்களை தரித்து கொண்டவர்களாக தேவனுடைய மகிமையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாசஸ்தலத்தில் நாம் நித்திய நித்திய காலமாக ஆண்டவருக்குள்ளே அவரை துதித்து கொண்டு போற்றி கொண்டு அல்லேலூயா பாடல்களை பாடிக்கொண்டு மகிழ்ந்திருக்கப் போகிறோம். கடைசியாக நாம் பரலோகத்தில் கர்த்தர் கொடுக்கிற மகிமைகளில் இன்னொன்று என்னவென்றால், ஆளுகையை தருவார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வாசிக்க கேட்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. இது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நமக்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்படும், நாம் அதன் மேல் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர்களாய் ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருக்கப் போகிறோம். இப்படியாக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு மகிமையான மார்க்கம். இப்படியாய் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற, பயணித்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ மார்க்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அந்த உபத்திரங்களின் வழியாக தான் நாம் இந்த பரலோகத்தின் மேன்மையை அடைய வேண்டியிருக்கிறது. இதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த மார்க்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆனால் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் உபத்திரவங்கள் இருக்கும். இப்பொழுது உள்ள உபத்திரவங்களானாலும், இனி வரப்போகிற உபத்திரவங்களானாலும், எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை. காரணம், இங்கே நாம் வாசித்தோம், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக செயல்படுவார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், மரணங்கள் நேரிட்டாலும் அது நம்மை மேற்கொள்ளாத படிக்கு, மூழ்கடிக்காத படிக்கு, நம்மை அடித்து கொண்டு போகாத படிக்கு நமக்கு துணையாயிருந்து நம்மை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 32 வாசித்தோம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லி அருமையாய் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் நமக்காக துணையாக இருந்து நமக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர் செய்கிறவராய் இருப்பார். ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து எப்பேற்பட்ட உபதிரவங்கள் வந்தாலும் வெற்றியின் பாதையாய் நம்முடைய பாதைகளை மாற்றி வெற்றியாய் ஜீவிக்க
உதவி செய்வார் என்று நாம் பார்த்தோம். ஆகவே இந்த உபத்திரவங்கள் நிறைந்த வழியை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக செயல்படுவார். நம்மை இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வழி நடத்துவார், அவருடைய மகிமையிலே சேர்த்து கொள்ளுவார். அதனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் பயணித்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மார்க்கம். இந்த மார்க்கத்திலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது. இந்த மார்க்கத்திலிருந்து நாம் டைவர்ட் ஆகக்கூடாது. இந்த மார்க்கத்தை விட்டு விலகக்கூடாது. இந்த ஒரு மார்க்கம்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்குள்ளே நடத்துகிற, அற்புதமாய் நடத்துகிற, மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மூலமாக நமக்கு நடக்கும்படி செய்து நம்மை அற்புதமாக கொண்டு செல்லுகிற, ஜீவனுக்கு போகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. ஆகவே இந்த மார்க்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கொண்டே ஜபத்தோடு, ஒழுக்கத்தோடு, கர்த்தருடைய வசனம் நமக்கு காண்பிக்கிற வெளிச்சத்தில் நடந்து அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். பரலோகத்தின் மகிமைகள் எல்லாம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, உயிர்மீச்சியோடு கர்த்தருக்காக ஜீவிப்போம். கர்த்தருடைய வழியிலே பயணிப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு சேவை செய்வோம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வழிநடப்போமாக. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் தியானித்தோம். அற்புதமான, ஆச்சரியமான, மகிமையான ஒரு மார்க்கமாக, ஜீவனுக்கு எங்களை சேர்க்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்துக்குள்ளே ஆண்டவரே, வழி விலகி போன, வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த ஆடுகளைப் போலிருந்த எங்களை வழி நடத்தி இருக்கிறீங்க. இந்த மார்க்கத்திற்குள்ளே நடக்கத்தக்கதான பாக்கியத்தை, சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இந்த மார்க்கம் ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், பலவிதமான சிறப்புகள் நிறைந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் உண்மையும் உத்தமமாக வாழ கடைசியில் மகிமையில் வந்து சேரத்தக்கதாக கர்த்தரங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன் ஐக்கியம் நம் எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வழி நடத்துவதாக, ஆமேன்.